அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி மாஸ்டர் யூடியூப் சேனல் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. 16/5/2019 நாளைய நடப்பு நிகழ்வுகள் இருந்து முக்கிய வினா விடைகளை தமிழில் பார்ப்போம். கேள்வி எண் 1. ஆசியன் கிரிக்கெட் கவுன்சிலின் தலைமையகம் கொழும்புவில் இருந்து எங்கு மாற்றப்பட்டுள்ளது? அதாவது ஆசியன் கிரிக்கெட் கவுன்சில் பார்த்திங்கன்னா, இப்போ கொழும்புவில் இருந்தது, அங்கு நடைபெற்ற அந்த தொடர் குண்டுவெடிப்பு சம்பவம் காரணமாக அதன் தலைமையகம் வந்து கீழ்கண்ட எந்த நகருக்கு வந்து மாற்றப்பட்டுள்ளது? இதன் கேள்வி எங்கே மாற்றப்பட்டுள்ளது? இதற்கான சரியான விடை என்னென்னு பார்த்திங்கன்னா, துபாய். துபாய்க்கு வந்து ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலின் தலைமையகம் மாற்றப்பட்டுள்ளது. இது எப்போ பார்த்திங்கன்னா, அந்த ஏசிசி, அதாவது ஆசியன் கிரிக்கெட் கவுன்சில், ஏசிசின்னு சொல்லுவோம், ஏசி எப்போ பார்த்திங்கன்னா 1983 வந்து ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. 1983. இது வந்து இதனுடைய பழைய பேர் என்ன பார்த்திங்கன்னா, ஆசியன் கிரிக்கெட் கான்ஃபரன்ஸுங்கிற பேர் வந்து ஆசியன் கிரிக்கெட் கவுன்சிலிங் என்று மாற்றப்பட்டுள்ளது. அடுத்த கேள்வி எண் 2. 23 முறை எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறி சொந்த சாதனையை முறியடித்த பெண் யார்? அதாவது 23 முறை எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறி சொந்த சாதனையை முறியடித்த பெண் யார் யார் பார்த்திங்கன்னா, அந்த ஆப்ஷன் ஏ காமி ரீட்டா ஷெர்பா. காமி ரீட்டா ஷெர்பா வந்து 23 டைம்ஸ் பார்த்திங்கன்னா எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறி சாதனை முடிஞ்சிக்கிறாங்க. யாருடைய சாதனை முடிச்சாங்கன்னா, அவங்களுடைய சாதனையும் முடிச்சுக்கிறாங்க. இதுதான் ஒரு பாயிண்ட்டு. ஓகே, இது பார்த்திங்கன்னா, இவங்க யாருன்னு பார்த்திங்கன்னா, நேபாள நாட்டின் மலையேற்ற குழுவை சேர்ந்த 49 வயதுடைய காமி ரீட்டா ஷெர்பா வந்து பார்த்திங்கன்னா 8,850 மீட்டர் உயரம் கொண்ட உலகின் உயரமான எவரெஸ்ட் சிகரத்தில் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது 1994லேருந்து இவங்க வந்து இந்த மலையாளம் தொடங்கியிருக்காங்க. ஓகே, கேள்வி எண் 3. ஆசிய நாகரிகங்களுக்கு இடையிலான உரையாடல் மாநாடு எங்கு நடைபெற்றது? ஆசிய நாகரிகங்களுக்கு இடையிலான உரையாடல் மாநாடு எங்கு நடைபெற்றது? இதுக்கான சரியான முறையை பார்த்தீங்கன்னா, பெய்ஜிங், அதாவது சீன தலைநகரான பெய்ஜிங் நடைபெற்றது. அது 15/5/2019 அன்று, நேற்று 15/5/2019 அன்று வந்து பெய்ஜிங் நகரில் இந்த ஆசிய நகரங்களுக்கு ஆசிய நாகரிகங்களுக்கு இடையிலான உரையாடல் மாநாடு. ஓகே, அடுத்த கேள்வி 4. இந்த ஆண்டு சர்வதேச இராணுவ விளையாட்டுப் போட்டிகள் எங்கு நடைபெற உள்ளது? அதாவது இந்த ஆண்டு சர்வதேச இராணுவ விளையாட்டுப் போட்டிகள் எங்கு நடைபெற உள்ளது பார்த்திங்கன்னா, இந்தியாவில் நடைபெற உள்ளது. ஓகே, பார்த்திங்கன்னா 32 கேட்டகரிஸ், 32 டிசிப்ளின், 32 கேட்டகரியில் வந்து இந்த விளையாட்டுப் போட்டி நடைபெற உள்ளது. மொத்தமொத்த பார்த்திங்கன்னா 10 நாடுகளை வந்து இதை கலந்து கொள்ள உள்ளது. எந்த எப்போ நடைபெற உள்ளது பார்த்திங்கன்னா, 6th August to 14th August வரை. ஆகஸ்ட். கேள்வி 5. தகவல் ஒலிபரப்பு தர நிர்ணய ஆணையத்தின் தலைவராக யார் நியமித்துள்ளனர்? தகவல் ஒலிபரப்பு தர நிர்ணய ஆணையத்தின் தலைவராக யார் நியமித்துள்ளனர்? மறுபடியும் கேள்வி வாசிக்கிறேன். தகவல் ஒலிபரப்பு தர நிர்ணய ஆணையத்தின் தலைவராக யாரை நியமித்துள்ளனர்? இதுக்கான சரியான விடை பார்த்திங்கன்னா, ஏ கே சிக்ரி அவர்களை வந்து இந்த சேர்பர்சனாக நியமித்திருக்கிறார்கள். இந்த கேள்வி 6. இந்திய கடற்படையின் முதல் முழுமையான சேவை தேர்வு வாரியத்தை, அதான் SSP, கடற்படை தளபதி அட்மிரல் சுனில் லம்பா எங்கு திறந்து வைத்தார்? மறுபடியும் கேள்வி வாசிக்கிறேன். இந்திய கடற்படையின் முதல் முழுமையான சேவை தேர்வு வாரியத்தை கடற்படை தளபதி அட்மிரல் சுனில் லம்பா எங்கு திறந்து வைத்தார்? பார்த்திங்கன்னா, கொல்கத்தாவில் உள்ள டைமண்ட் துறைமுகத்தில் நமது கடற்படை தளபதி அட்மிரல் சுனில் லம்பா வந்து திறந்து வைத்திருக்கிறார். இது எத்தனாவது பார்த்திங்கன்னா, 5th SSP, இது வந்து 5th SSP. ஓகே, இப்போ வந்து அடுத்த கேள்வி,
2015 ஆண்டில் 5 வயதிற்குட்பட்ட குழந்தைகளின் இறப்பு விகிதம் கீழ்கண்ட எந்த நாட்டில் அதிகமாக இருந்தது? 2015 ஆண்டில் 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் இறப்பு விகிதம் கீழ்கண்ட எந்த நாட்டில் அதிகமாக இருந்தது பார்த்திங்கன்னா, அது நமது இந்தியாவில் தான். இந்தியாவில் வந்து 2015 ஆண்டு பார்த்திங்கன்னா 2000 ஆண்டில் வந்து 25 லட்சம் குழந்தைகள் வந்து இறந்துக்கிறாங்க, அதாவது 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகள். இப்போ 2015 பார்த்திங்கன்னா 12 லட்சமாக குறைந்துள்ளது. ஆனாலும் சர்வதேச அளவில் பார்க்கும் பொழுது இந்தியாவில் தான் அந்த குழந்தைகள் இருப்பவர்களும் அதிகமாக உள்ளது. மேலும் பார்த்திங்கன்னா இப்போ இந்தியாவில், அதாவது இப்போ மாநில வயசாக பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அஸ்ஸாமில் தான் வந்து குழந்தைகள் இருப்பது அதிகமாக இருக்கிறது. அஸ்ஸாம் ஞாபகம் தீர்மதி கேள்விகள் கேட்கப்பட வாய்ப்புள்ளது. 2015 ஆண்டில் கிரிக்கெட்டு எந்த மாநிலத்தில் வந்து குழந்தைகள் இருப்பது அதிகமாக உள்ளது என்று கேட்டாங்கன்னா, நீங்கள் அஸ்ஸாம்னு இது வந்து நீ கேட்ட ஆன்சர் பண்ணும். சரி, இது வந்து யார் வந்து இந்த அறிக்கை வெளியீடாக பார்த்திங்கன்னா, அமெரிக்காவில் உள்ள நாட்டைச் சேர்ந்த ஜான் ஹாப்கின்ஸ் குளும்பர்ஸ் பொது சுகாதார கல்லூரி வந்து இந்த 2000 முதல் 2015 ஆண்டு வரையிலான புள்ளிவர்களை கொண்டு ஆய்வு செய்து அறிக்கை வெளியிட்டுள்ளது. அந்த அறிக்கையில் தான் பார்த்திங்கன்னா இப்போ 2015 ஆண்டில் அதிக, அதாவது 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் இறப்பு விகிதம் இந்தியாவில் அதிகமாக இருக்கிறது. கேள்வி எண் 8, தாய்லாந்தில் சங் சர்வதேச சர்க்கியூட்டில் நடைபெற்ற ஃபார்முலா 4 தென்கிழக்கு ஆசிய சாம்பியன்ஷிப் கார்பந்தயத்தில் முதலிடம் பெற்ற இந்திய வீராங்கனை யார்? சரியான முறை பார்த்தீங்கன்னா சினேகா சர்மா. இவங்க தான் வந்து இந்த ஃபார்முலா 4 தென்கிழக்கு ஆசிய சாம்பியன்ஷிப் பந்தயத்தில் முதலிடம் பெற்றிருக்கிறார். கேள்வி எண் 9, பன்மொழி விக்கிபீடியாவிற்கு முழுமையாக தடை செய்த நாடு எது? பன்மொழி விக்கிபீடியாவிற்கு முழுமையாக தடை செய்த நாடு எது பார்த்தீங்கன்னா சீனா. அதாவது சீன மொழி தவிர்த்து பிற மொழிகளுக்கு வந்து விக்கிபீடியாவில் இருந்து தடை செய்யப்பட்டுள்ளது. ஓகே, இப்போ அடுத்த கேள்வி எண் 10, அமெரிக்காவின் கீழ்கண்ட எந்த மாகாணத்தில் கருக்கலைப்பு தடை மசோதா நிறைவேற்றப்பட்டுள்ளது? அமெரிக்காவின் கீழ்கண்ட எந்த மாகாணத்தில் கருக்கலைப்பு தடை மசோதா வந்து நிறைவேற்றியிருக்கிறாங்க? இதுதான் கேள்வி. இதுக்கான சரியான விடை பார்த்திங்கன்னா அலபாமா மாகாணம், ஆப்ஷன் சி தான் சரியான விடை. என்னென்ன பார்த்திங்கன்னா, அந்த இப்போ வந்து இந்த தண்டனை நிறைவேற்ற, இந்த தண்டனை வந்து தவறு, அவர்கள் வந்து கருக்கலைப்பு செய்தார்கள் என்றால் இந்த கருக்கலைப்பு தடை மசோதாவின் படி அவர்களுக்கு வந்து 10 முதல் 99 ஆண்டுகள் வந்து சிறை தண்டனை வாங்கப்படும். 10 முதல் 99 ஆண்டுகள் வரை வந்து சிறை தண்டனை வழங்கப்படும். இதில் என்ன ஒரு குறையாக கருதப்படுகிறது என்றால், அங்குள்ள மக்கள் வந்து அங்குள்ள சமூக சேவையுள்ள மக்கள் என்ன பண்ணுறாங்க, இந்த கருக்கலைப்பு தடை மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. என்ன காரணம் பார்த்திங்கன்னா, பாலியல் பலாத்காரம் போன்ற காரணங்களால் கர்ப்பமடைந்த பெண்களுக்கு விதிவிலக்கு அளிக்கப்படாதது வந்து ஒரு பெரும் தவறாக இந்த கருக்கலைப்பு தடை மசோதா கருதப்படுகிறது. அதனால் வந்து அவங்க இந்த தடை மசோதாவுக்கு எதிராக வந்து போராட்டம் செய்து வருகிறார்கள். இதில் எதை யாருக்கு விதிவிலக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கர்ப்பிணியின் உயிருக்கு ஆபத்து அல்லது கருவில் உள்ள சிசு இறந்தால் மட்டுமே வந்து இந்த கருக்கலைப்பு தடை மசோதா வந்து விதிவிலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. ஓகே, இன்றைய நாளுக்கான 10 முக்கிய வினாக்கள் வந்து உங்களுக்கு தொகுக்கப்பட்டு வீடியோவாக பதிவிடப்பட்டுள்ளது. இந்த கொடுக்கப்பட்டிருக்க அனைத்து கேள்விகளையும் பார்த்திங்கன்னா தேர்வை மையமாக கொண்டு தயாரிக்கப்பட்டது என்பது என்று நான் உங்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இது எதிலும் உங்களுக்கு கேள்வி கேட்க வேண்டுமென்றால் நீங்கள் கமெண்ட்ஸ் பாக்ஸில் பதிவிடுங்கள். உங்களுக்கான கேள்விக்கான பதில் உடனடியாக பதிவிடப்படும். உங்கள் நண்பர்களுக்கு இந்த மாதிரி சொல்லுங்கள். அதாவது சில உங்கள் நண்பருக்கு தெரியாமல் இருந்துக்கலாம். அதனால் டிஎன்பிசி மாஸ்டர் யூடியூப் சேனலை வந்து நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.